நிறைய செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போ அடுத்தவங்க கேள்வி பண்ணுவாங்களோ, கிரெடல் பண்ணுவாங்களோ, ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது செஞ்சுட்டா அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்றதும் வந்து நமக்கு, நம்ம செய்கிறது சிறப்பான செயலா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நம்மளே நம்மளை புகழ்ந்துக்கிறோமோ, நம்மளே நம்மளை சொல்லிக்கிறோமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். என்னென்னா இப்போ வந்து இந்த சிறப்பான செயல் தானா, இது அங்கீகரிக்கப்பட்ட செயல், இந்த நெருக்கடி எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல் விட முடியாது இல்லையா? அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு எந்த துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சாதிச்சவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன அவமானம் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு தொய்வையும் ஒரு வலியையும் சந்திச்சிருப்பாங்க. என்னென்னா சாதிக்கிறதுக்கான அடிப்படை தகுதி இந்த வலியை பொறுத்துக்கிறது. சாதிக்கிறதுக்கான அடிப்படை விஷயம் வந்து இந்த வலியையும் இந்த கேலி கிண்டலையும் அலட்சியம் செய்யக்கூடிய அந்த மனோநிலையை வளர்த்து கொள்வது தான் வந்து இந்த கேட்டுக்குள்ளே உள்ளே நுழையிறதுக்கு, சாதனைக்குள்ளே நுழையிறதுக்கான அடிப்படை விஷயம். அதை தாங்கிக்க முடியாது, என்னால் வந்து பொறுத்துக்க முடியாதுன்னு நம்ம நினச்சோம்னா அந்த அவமானத்தை தாண்டி தான் வந்து நல்ல விஷயங்களை நம்மளால் வந்து விதைக்க முடியும். வாழ்க்கையில் அடிப்பட்டால் அடிப்படப்பட தான் நமக்கு வந்து ஒன்று நம்மளே கரெக்ட் பண்ணிப்போம், இன்னொன்று வந்து தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் வரும். அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து பாரதியாரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பாரதியார் எழுதின காலகட்டங்களில் சமகாலத்தவர்கள் எல்லாரும் போற்றி புகழ்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது, ரெண்டு விஷயம். ஒன்று, அவரோட அந்த தைரியம், புரட்சி சிந்தனை ஒரு சமூகத்தை வந்து ஒரு நடுக்கமாகவும் ஆட்டங்காண வச்சுது. அவர் வந்து சாதாரணமாக தன்னை நிரூபிச்சுக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லலை. அதுக்கே நமக்கெல்லாம் பயம், கேலி கிண்டல், பரிகாசம்னு சொல்கிறோம். ஒரு மறுமலர்ச்சி சிந்தனைகளை கொண்டு வர்றது அப்படின்னா, புரட்சி சிந்தனைகளை கொண்டு வர்றது அப்படின்னா, அவங்கள நோக்கி வெக்கப்படக்கூடிய அந்த அம்புகளும் எய்யக்கூடிய விஷயங்களும் சாதாரணமாக இருக்கா? ஆனால் அதை தாண்டி நின்னாங்க இல்லையா? ஏன்னா தன்னம்பிக்கை, தான் செய்கிற விஷயத்தில் அவங்களுக்கு இருந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இன்னொன்று வந்து புகழை நோக்கி செய்யப்படாத விஷயம். எப்போ நமக்கு அவமானத்தை கண்டு பயம் வரும்னா, நாம் செய்கிற வேலையில் புகழ் வேணும்னு நம்ம நினச்சோம் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம செய்கிற வேலை வந்து நாலு பேருக்கு பயனுடையதாக இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அது பயன்பட போகுது. அதுதான் நம்மளுடைய நோக்கம்னு நினச்சா நமக்கு வந்து இந்த நம்மளை நாலு பேர் பரிகாசம் பண்ணுறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்கங்கிறவங்களை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரி இந்த புகழ்கிற நாலு பேரை பற்றியும் கவலை இல்லை. நம்ம செய்கிற வேலை நிச்சயமாக கிரெடிட் நல்ல நல்லபடியாக தான் பேசப்படணும், எல்லாரும் புகழ்கிற மாதிரி தான் இருக்கணும், சிறப்பானதுன்னு எல்லாராலையும் சொல்லப்படணும். இப்படி நம்ம நினைக்கும் பொழுது தான் பயம் வரும். ஒருவேளை சொல்லப்படலைன்னா, ஒருவேளை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ பயம் வரும். அப்போ அந்த நம்ம செய்கைக்குள்ளேயே போக மாட்டோம். அவரோட இறுதி ஊர்வலத்தில் பாரதியாரோட மேலமைச்ச ஈக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது போன ஆட்களை விட. எவ்வளவு நம்ம தூக்கி கொண்டாடுற ஒரு கவிஞர், அவருடைய வரலாறு எப்படி இருக்கு? இந்த சமூகம் அவரை தூக்கி கொண்டாடினதா? அவரை தூக்கி வச்சாங்களா? இல்லை. அதுக்காக அவர் பாடல்கள் வரலாற்றை தாண்டி நிற்காம போயிட்டதா? சிறப்பானதா இல்லாமல் போயிட்டதா? சமகாலத்தவர்கள் அங்கீகரிக்கணும், சமகாலத்தவர்கள் தூக்கி கொண்டாடணும், அப்போதான் நான் சாதிப்பேன்னு நம்ம சொன்னால் வள்ளுவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டார், இருந்திருக்க மாட்டார். வள்ளுவனுடைய பாடல்கள் நம்ம கூட, திருக்குறள் நம்ம கூட இருந்திருக்காரு. அப்போ இதை எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் மேடையில் நாலு பேருக்கு முன்னாடி திருக்குறளை வெளியிடலை, பத்து பேர் கைத்தட்டலை, பத்து பாடல்கள் எழுதினவுன சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவருக்கு யாரும் ஊக்குவிக்கலை, அவருக்கு யாரும் ஸ்டாம்ப் கொடுக்கல. ஆனால் தொடர்ந்து எழுதப்பட்டது, 1330 பாடல்களும் எழுதி முடிக்கப்பட்டது. எப்படி? தன்னம்பிக்கை. உண்மையிலேயே மனித சமூகத்துக்கு பயனுடைய வேலையைத்தான் நாம் செய்கிறோம். அப்போ பயம் வரா. பயம் எப்போ வரும்? தான் சாதனையாளனா இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படணும், தான் புகழேணியின் உச்சத்துக்கு போகணும், பெருமை வேணும் அப்படின்னு நினச்சா பயம் வரும், தன்னம்பிக்கை குறையும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா புகழை எதிர்பார்க்காம இருந்தா வரும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுதும் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதில் பெருமையும் புகழும் வேணும்னு நினச்சா
தயக்கமும் பயமும் அவமானம் வந்துருமோங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையும் தன்னை போல பின்னாடி தொத்திட்டு வந்துடும். எதிர்பார்ப்பு இதுவாக இருந்தால் நிலைமை இதுவாக இருக்கும். ஒருவேளை உங்களோட எதிர்பார்ப்பு இந்த வீடியோவை ஒருத்தர் கூட பார்க்கணும், எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ உடனே இதை பல பேர் பார்த்துடணும், பல வியூவர்ஸ் பார்த்துடணும், இத்தனை வியூவர்ஸோட கவுண்ட்டு தான் எனக்கு முக்கியம்னு நான் நினச்சேன்னா என்னால் அடுத்த வீடியோ பண்ண முடியாது. எனக்கு அந்த தன்னம்பிக்கை போயிடும். என்னுடைய நோக்கம் எத்தனை பேர் பார்க்கின்றார்கள்ன்றத நோக்கி இருந்துச்சுன்னா கஷ்டம், பயனடைகின்றார்களோ. முதல்ல சொல்லும்போது எனக்கு பயன், என்னுடைய ஆன்மாவிலிருந்து கொட்டுகின்ற வார்த்தைகளை என்னுடைய மனித அறிவு கேட்டுக்கொண்டிருக்கின்றது, எனக்கு பயன். நீங்கள் கேட்குறீங்க, பதிவு பண்ணுறோம், பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் கேட்க போகிறாங்க. மனித சமூகத்துக்கான பயனுடைய ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், இது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ எனக்கு அடுத்த வீடியோ பண்ணும்போது பயம் வராது. இப்போ என்னுடைய நோக்கம் வியூவர்ஸை நோக்கி போச்சுன்னு வைங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க, போச்சு. ஆமாம், போச்சு. இப்போ வந்து என்னால் அடுத்துட்டு பயம் வந்துடும். இப்போ வியூவர்ஸ் குறைஞ்சதுன்னு வைங்க, என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. வள்ளுவன் வியூவர்ஸோட படித்து பார்க்குறவங்களையோ அந்த காலத்தில் இல்லாததுனால தான் சிறப்பான படைப்புகள் வெளிவந்தது. புகழ்ச்சிக்கு ஆசைப்படக்கூடாது. தன்னம்பிக்கை குறையிற இடம் எங்கன்னா புகழ்ச்சி நட்டு நினைக்கிறேன். சம்மந்த இல்லாத மாதிரி தெரியும் ரெண்டும், ஆனால் ரொம்ப லிங்க் ஆன விஷயம்.